நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டத்தில் பயனடைந்து வரும் பெண்கள் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்தின் மூலம் குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் கர்ப்பிணி பெண்களை பாதுகாத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இது தங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இத்திட்டம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் நாகை மாவட்டத்தில் உள்ள 3932 கர்ப்பிணி பெண்களும் 2597 பாலூட்டும் தாய்மார்களும் 29073 குழந்தைகளும் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர். இதில் வீட்டுத் தோட்டம் அமைப்பது, கர்ப்ப காலத்தில் பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள், தாய்ப்பால் வழங்குவதன் முக்கியத்துவம் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. இந்நிலையில் போஷன் அபியான் திட்டத்தின் செயல்பாடுகள் மூலம் நாகை மாவட்டத்தில் இம்மாதம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த போஷன் அபியான் திட்டத்தின் மூலமாக இந்த மாதம் வந்து போஷன் மா அப்படின்னு அனுசரிக்கிறோம். உடல் ஊட்டச்சத்து குறைவாக உள்ள குழந்தைகளை கண்டுபிடித்து அவங்களையும் வந்து இந்த போஷன் அபியான்குரிய அனைத்து திட்டத்துடைய பெனிஃபிட்ஸும் அனுபவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். என்னுடைய அங்கன்வாடி மையத்தில் வந்து 0 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள் அனைவரும் பயனடைகிறாங்க. அந்த கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எடை எடுத்து அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து மாவு, இணை உணவு மாவு கட்டாயமாக கொடுத்துட்ருக்கேன். எடையெல்லாம் போட்டு மாதம் மாதம் பார்ப்பாங்க, சத்துணவெல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஊட்டுணவு சத்து கொடுங்க, கீரை கொடுங்க அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா சத்துணவு பொருளாக கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாம் செய்வோம். குழந்தைங்களுக்கு தேவையான சத்து மாவு, அரிசி, பருப்பு, முட்டை இது எல்லாமே வந்து கொரோனா காலத்துலேயும் தடை பண்ணாமல் கண்டினியூவாக கொடுத்துட்டு இருந்தாங்க வீடு தேடி வந்து. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதம் மாதம் வந்து வெயிட்டெல்லாம் போடுறாங்க, ஊட்டச்சத்து மாவு கொடுக்குறாங்க, நல்ல காய்கறி கீரை பருப்பு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. முத மாசத்துலேருந்து எப்படி இருக்கணும், என்னென்ன கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கன்வாடியிலேருந்து எங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. மாதம் மாதம் மாவு முட்டை எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. 1000 நாட்கள் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு 2 வயசு வரையும் நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன கொடுக்குறோம் அது மட்டும்தான் அவங்க கடைசி காலம் வரையும் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. டீச்சர் வந்து எல்லாருக்கும் குழந்தைங்களை நல்லா சுத்தமான முறையில் பேணி காக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த திட்டங்களை அறிவித்த மத்திய அரசிற்கும் மோடிஜி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.